தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தனி தேர்வு முடிவுகளில் 22% பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்ததைப் போல 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் தனி தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதன் பிறகு 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு செப்டம்பர் இறுதியில் தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் தனி தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 39,000 பேர் தனி தேர்வு எழுதிய நிலையில் 22% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 12ஆம் வகுப்பு தனி தேர்வில் 40,000 பேர் தனி தேர்வு எழுதிய நிலையில் 12% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைந்துள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.